வணக்கம் நமஸ்கார் சிக்ஷக் பருவின் இந்த முக்கியமான நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் அமைச்சரவையில் எனது சகாவான தர்மேந்திர பிரதான் அவர்களே ஸ்ரீ தர்மேந்திர அன்னபூர்ணா தேவி அவர்களே டாக்டர் சுபாஷ் சர்கார் அவர்களே டாக்டர் ராஜ்குமார் ரஞ்சன் சிங் அவர்களே நாட்டின் பல்வேறு மாநிலங்களின் மாண்புமிகு கல்வி அமைச்சர்களே தேசிய கல்விக் கொள்கை வரைவை தயாரித்த குழுவின் தலைவர் டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்களே அவருடைய அணியின் அனைத்து மாண்புமிகு உறுப்பினர்கள் நாடு முழுவதிலுமிருந்து எங்களுடன் இணைந்துள்ள கல்வியில் சிறந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அன்பான மாணவர்களே முதலில் தேசிய விருது பெற்ற எங்கள் ஆசிரியர்களை வாழ்த்த விரும்புகிறேன் நீங்கள் அனைவரும் கடினமான காலங்களில் நாட்டில் கல்விக்காக மாணவர்களின் எதிர்காலத்திற்காக நேர்மையான முயற்சியை பங்களிப்பை வழங்கியுள்ளீர்கள் இது ஒப்பிட முடியாதது பாராட்டுக்குரியது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் எங்கள் மாணவர்களின் முகங்களையும் நான் திரையில் பார்க்கிறேன் ஒன்றரை அல்லது இரண்டரை ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த வித்தியாசமான பிரகாசம் உங்கள் முகங்களில் பளிச்சிடுகிறது இந்த பிரகாசம் நிச்சயமாக பள்ளிகள் திறப்பின் காரணமாகவே ஏற்பட்டிருக்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கு செல்வது நண்பர்களை சந்திப்பது வகுப்பில் கல்வி கற்பது இந்த மகிழ்ச்சியே தான் ஆனால் அந்த உற்சாகத்துடன் கொரோனா பெருந்தொற்றுக்கான விதிகளை நாம் அனைவரும் நீங்களும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் நண்பர்களே இன்று ஆசிரியர் தினத்தையொட்டி பல புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன ஒரு சிறிய காணொளி மூலம் இந்த திட்டங்கள் அனைத்தையும் பற்றி நாம் நன்கு தெரிந்து கொண்டோம் இந்த முயற்சியும் முக்கியமானது ஏனென்று சொன்னால் நாடு தற்போது சுதந்திரத்தின் அமிர்த விழாவை கொண்டாடுகிறது சுதந்திரத்தின் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் என்ற கண்ணோட்டத்தில் இன்று இந்தியா பல புதிய தீர்மானங்களை மேற்கொண்டு வருகிறது இன்று தொடங்கப்பட்ட திட்டங்கள் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றும் இன்று வித்யாஞ்சலி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நிஷ்டா மூன்று புள்ளி பூஜ்ஜியம் பேசும் புத்தகங்கள் மற்றும் யூடிஎல் அமைப்பிலான ஐஎஸ்எல் அகராதி போன்ற புதிய திட்டங்கள் ஏற்பாடுகள் ஆகியன தொடங்கப்பட்டுள்ளன பாடசாலை தர மதிப்பீடு மற்றும் உத்தரவாத கட்டமைப்பு அதாவது எஸ்கியூஏஏஎஃப் போன்ற நவீன அறிமுகம் கூட இருக்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இது நமது கல்வி முறையை உலகளாவிய போட்டிக்கு ஆளாக்குவது மட்டுமல்லாமல் நமது இளைஞர்களை எதிர்காலத்திற்கு தயார்படுத்தவும் உதவும் நண்பர்களே இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் அனைவரும் தெளிவாக்கியிருக்கிறீர்கள் ஒரு விஷயத்தை நமது கல்வி முறையின் சக்தி எவ்வளவு என்பதை சவால்கள் நிறைய இருந்தன ஆனால் நீங்கள் அனைவரும் அந்த சவால்களை விரைவாக தீர்த்தீர்கள் ஆன்லைன் வகுப்புகள் குழு வீடியோ அழைப்புகள் ஆன்லைன் திட்டங்கள் ஆன்லைன் தேர்வுகள் இவை போன்ற பல வார்த்தைகள் இதற்கு முன்பு நாம் கேள்விப்பட்டது கூட கிடையாது ஆனால் நமது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நமது இளைஞர்கள் இவற்றை அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே ஆக்கிக் கொண்டீர்கள் திறன்களை முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டியதற்கானது நாம் இந்த இக்கட்டான நேரத்தில் கற்றுக்கொண்டவற்றிற்கு ஒரு புதிய திசையை கொடுங்கள் அதிர்ஷ்டவசமாக இன்று ஒருபுறம் நாட்டில் மாற்றத்தின் சூழல் இருக்கிறது அதே புறத்தில் புதிய தேசிய கல்விக் கொள்கை போன்ற நவீன மற்றும் எதிர்கால கொள்கையும் இருக்கின்றது அதனால்தான் சில காலமாக நாடு தொடர்ந்து கல்வித்துறையில் ஒன்றன் பின் ஒன்றாக பல புதிய மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறது ஒரு மாற்றத்தை கண்டது மேலும் இதன் பின்னால் உள்ள மிகப்பெரிய சக்தி பற்றி அறிஞர்கள் அனைவரின் கவனத்தையும் ஏற்க விரும்புகின்றேன் இந்த இயக்கம் கொள்கை அடிப்படையிலானது மட்டுமல்ல பங்கேற்பு அடிப்படையிலானதும் கூட உருவாக்கம் முதல் அமலாக்கம் வரை ஒவ்வொரு மட்டத்திலும் கல்வியாளர்கள் நிபுணர்கள் ஆசிரியர்களின் பங்களிப்பு இருக்கிறது நீங்கள் அனைவரும் இதன் பொருட்டு பாராட்டுக்கு சொந்தக்காரர்கள் இப்போது நாம் இந்த பங்களிப்பை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாமும் அதில் சமூகத்தையும் ஈடுபடுத்த வேண்டும் நண்பர்களே இங்கு நமக்கு என்ன சொல்லப்படுகிறது நித்தியம் வித்யாதனம் சர்வதன பிரதானம் அதாவது கல்வி எல்லா உடைமைகளையும் எல்லா செல்வங்களையும் விட மிகப் பெரியது ஏனென்றால் கல்வி மாணவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் பெருகுகிறது கல்வி தானம் கற்றுக் கொடுப்பவரின் வாழ்க்கையிலும் பெரும் மாற்றத்தை கொண்டு வருகிறது இந்த திட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் அனைவரும் இதை இதயத்திலிருந்து உணர்ந்திருக்க வேண்டும் புதிதாக ஒருவருக்கு கற்பிப்பதால் வரும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் வித்தியாசமானது வித்தியாஞ்சலி இரண்டு புள்ளி பூஜ்யம் இப்போது இந்த பழங்கால பாரம்பரியத்தை புதிய நிறத்தில் வலுப்படுத்தும் நாடு அனைவருடன் அனைவரின் முன்னேற்றம் அனைவரின் நம்பிக்கை அனைவரின் முயற்சி என்ற தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது வித்தியாஞ்சலி இரண்டு புள்ளி பூஜ்யம் அதற்கான நேரடியான தளமாகும் துடிப்பான தளமும் கூட இதற்கு நமது சமுதாயமும் நமது தனியார் துறையும் முன்வந்து அரசு பள்ளிகளில் கல்வியின் தரத்தை அதிகரிக்க தங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் நண்பர்களே பழங்காலத்திலிருந்தே இந்தியா சமூகத்தின் கூட்டு சக்தியில் நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறது இது நீண்ட காலமாகவே நமது சமூக பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது சமூகம் ஒன்றிணைந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் போது விரும்பிய இலக்கை நம்மால் அடைய முடியும் நீங்களே கூட இதை கவனித்திருக்கலாம் கடந்த சில ஆண்டுகளில் மக்களின் பங்கேற்பு மீண்டும் இந்தியாவின் தேசிய பண்பாக மாறி வருவதை பார்த்திருக்க முடியும் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் மக்களின் பங்கேற்பு சக்தி காரணமாக இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை யாருமே கற்பனை கூட செய்திருக்க முடியாது தூய்மை இயக்கத்திலும் ஒவ்வொரு ஏழை வீட்டிற்கும் எரிவாயு இணைப்பை கொடுப்பதிலும் ஏழைகளுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை கற்றுக் கொடுப்பதிலும் ஒவ்வொரு துறையிலும் இந்தியாவின் முன்னேற்றம் பொது பங்கேற்பிலிருந்து ஆற்றலை பெற்று வந்துள்ளது இப்போது வித்யாஞ்சலி திட்டமும் இந்த அத்தியாயத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட போகிறது வித்யாஞ்சலி அழைப்பு விடுக்கிறது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இதில் பங்கேற்க வேண்டும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முயற்சியில் பங்கு வகிக்க வேண்டும் இரண்டு படிகள் முன்னோக்கி செல்லுங்கள் நீங்கள் ஒரு பொறியாளராக இருக்கலாம் ஒரு மருத்துவராக இருக்கலாம் ஆராய்ச்சி விஞ்ஞானியாக இருக்கலாம் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கலாம் நீங்கள் எங்காவது ஒரு கலெக்டராக வேலையும் செய்யலாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு பள்ளிக்கு சென்று குழந்தைகளுக்கு நிறைய கற்பிக்கலாம் உங்கள் உதவியால் குழந்தைகள் கற்கும் கல்வி அவர்களின் கனவுகளுக்கு ஒரு புதிய திசையை அளிக்கும் நீங்களும் நானும் இது போன்ற பலரை அறிவு வங்கியின் மேலாளர் ஒருவர் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார் ஓய்வு பெற்ற பிறகு ஒருவர் மருத்துவத்துறையில் துறையில் தொடர்புடையவர் ஆனால் ஏழை குழந்தைகளுக்கு ஆன்லைன் வகுப்புகளை அளித்து அவர்களுக்கு வசதிகளை செய்து தருகிறார் அதாவது நீங்கள் சமூகத்தில் எந்த பிரிவில் இருந்தாலும் சரி வெற்றியின் ஏணியாக இருந்தாலும் சரி இளைஞர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் உங்களுடைய பங்கும் இருக்கிறது அதில் பங்கேற்பும் இருக்கிறது சமீபத்தில் முடிவடைந்த டோக்கியோ ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக்கில் நமது வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் நம்முடைய இளைஞர்கள் எவ்வளவு பிரபலமானார்கள் நான் அந்த வீரர்களிடம் கேட்டுக்கொண்டேன் சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தையொட்டி ஒவ்வொரு வீரரும் குறைந்தது எழுபத்தி ஐந்து பள்ளிகளுக்கு வருகை தர வேண்டும் என்று மகிழ்ச்சி தரும் செய்தி என்னவென்றால் அந்த வீரர்கள் அனைவரும் என்னுடைய கருத்தை விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் நான் அனைத்து மாண்புமிகு ஆசிரியர்களிடம் கூறுவேன் உங்கள் பகுதியில் உள்ள இந்த வீரர்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களை உங்கள் பள்ளிக்கு வரச் சொல்லுங்கள் குழந்தைகளுடன் அவர்களை தொடர்பு கொள்ளச் செய்யுங்கள் இதன் வாயிலாக மாணவர்களுக்கு எவ்வளவு உத்வேகம் கிடைக்கும் எத்தனை திறமையான மாணவர்கள் விளையாட்டில் முன்னேற தைரியம் பெறுவார்கள் என்று பாருங்கள் நண்பர்களே இன்று மற்றொரு முக்கியமான தொடக்கம் பள்ளியின் தர மதிப்பீடு மற்றும் உத்தரவாத கட்டமைப்பு அதாவது எஸ் எஃப் மூலம் நடக்கிறது இதுவரை நம் நாட்டில் பள்ளிகளுக்கு கல்விக்கான பொதுவான அறிவியல் பூர்வமான ஒரு கட்டமைப்பு கிடையாது ஒரு பொதுவான கட்டமைப்பின்றி பாடத்திட்டம் கற்பித்தல் மதிப்பீடு உள்கட்டமைப்பு உள்ளடக்கிய நடைமுறைகள் மற்றும் நிர்வாக செயல்முறை போன்ற கல்வியின் அனைத்து அம்சங்களுக்கும் தரநிலைகள் இருப்பது கடினமாக இருந்து வருகிறது இதன் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வெவ்வேறு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் கல்வியில் சமத்துவமின்மையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் எஸ்கியூ இப்போது இந்த இடைவெளியை குறைக்க முயற்சி செய்யும் அதன் மிகப்பெரிய அம்சம் என்னவென்றால் இந்த கட்டமைப்பில் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்து கொள்வதற்கான நெகிழ்வு தன்மையும் மாநிலங்களுக்கு கிடைக்கும் பள்ளிகளும் இதன் அடிப்படையில் தங்கள் சொந்த மதிப்பீட்டை செய்து கொள்ள முடியும் இதனை அடிப்படையாகக் கொண்டு பள்ளிகளையும் ஒரு மாற்றத்திற்காக நம்மால் ஊக்குவிக்க முடியும் நண்பர்களே கல்வியில் உள்ள சமத்துவமின்மையை நீக்குவதன் வாயிலாக அதை நவீனமயமாக்குவதில் தேசிய டிஜிட்டல் கல்வி கட்டிடக்கலை அதாவது என் டியர் பெரிய பங்கு வகிக்கப் போகிறது யோபிய இடைமுகம் வங்கித் துறையில் புரட்சியை ஏற்படுத்தியது போல என் அனைத்து கல்வி நடவடிக்கைகளுக்கும் இடையே ஒரு உன்னதமான இணைப்பாக செயலாற்றும் அது ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு சென்றாலும் அல்லது உயர்கல்வி பல நுழைவு வெளியேறும் அமைப்பு அல்லது கல்வி கடன் வங்கி மற்றும் மாணவர்களின் திறன்களின் பதிவு ஆகியவற்றில் நுழைந்தாலும் அனைத்தும் என் டியர் மூலம் எளிதாக கிடைக்கும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் நமது புது யுக கல்வியின் முகமாக மாறும் மேலும் தரமான கல்வியில் பாகுபாடுகளை முடிவுக்கு கொண்டு வரும் நண்பர்களே நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் எந்த ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் கல்வியை உள்ளடக்கியது மட்டுமல்ல அது சமத்துவமாகவும் இருக்க வேண்டும் என்பதை அதனால்தான் இன்று நாடு பேசும் புத்தகங்கள் மற்றும் ஆடியோ புத்தகங்கள் போன்ற தொழில்நுட்பத்தை கல்வியின் ஒரு பகுதியாகவே ஆக்குகிறது யூனிவர்சல் டிசைனிங் ஆஃப் லேர்னிங் யூ அடிப்படையிலான பத்தாயிரம் சொற்களை கொண்ட இந்திய சைகை மொழி அகராதியும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அசாமில் விஹு முதல் பரதநாட்டியம் வரை சைகை மொழி பல நூற்றாண்டுகளாக நமது கலை மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது இப்போது நாடு முதன்முறையாக சைகை மொழியை ஒரு பாடமாக பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாகவே உருவாக்குகிறது இதனால் எந்த குழந்தைகளுக்கு சிறப்பு தேவைகள் உள்ளனவோ அவர்கள் பின்தங்கியிருக்க மாட்டார்கள் இந்த தொழில்நுட்பம் மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கு ஒரு புதிய உலகத்தையும் உருவாக்க இதே போல நிபுண் பாரத் அபியானில் மூன்று முதல் எட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான அடிப்படை கல்வியறிவு மற்றும் எண்ணியல் மிஷன் தொடங்கப்பட்டது மூன்று வயது முதல் அனைத்து குழந்தைகளும் கட்டாய முன்பள்ளி கல்வி பெற வேண்டும் இந்த திசையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த முயற்சிகள் அனைத்தையும் நாம் நீண்ட தூரம் எடுத்துச் செல்ல வேண்டும் இதில் உங்கள் அனைவரின் குறிப்பாக எங்கள் ஆசிரிய நண்பர்களின் பங்கு மிக மிக முக்கியமானது நண்பர்களே நமது வேதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் நைவ திருஷ்டோகம் அதாவது முழு பிரபஞ்சத்திலும் குருவிற்கு இணையான ஒன்று கிடையவே கிடையாது சமமாக இல்லை குருவால் என்ன செய்ய முடியுமோ அதை யாராலும் செய்ய முடியாது ஆகையினால்தான் இன்று நாடு தனது இளைஞர்களுக்காக கல்வி தொடர்பாக என்ன முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவை அனைத்தின் கட்டுப்பாடு இந்த ஆசிரிய சகோதர சகோதரிகளின் கைகளில்தான் இருக்கிறது ஆனால் வேகமாக மாறிவரும் இந்த சகாப்தத்தில் நமது ஆசிரியர்களும் புதிய அமைப்புகள் மற்றும் நுட்பங்களை வேகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் நிஷ்டா பயிற்சி திட்டங்களிலிருந்து இது பற்றிய விளக்கப்படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் இந்த பயிற்சி திட்டத்தின் மூலம் நாடு தனது ஆசிரியர்களை இந்த மாற்றங்களுக்கு தயார்படுத்துகின்றது நிஷ்டா மூன்று புள்ளி பூஜ்ஜியம் இப்போது இந்த திசையில் மற்றொரு அடுத்த படிநிலையாகும் நான் அதை மிக முக்கியமான படிநிலையாக கருதுகிறேன் நமது ஆசிரியர்கள் திறமை அடிப்படையிலான கற்பித்தல் கலை ஒருங்கிணைப்பு உயர் ஒழுங்கு சிந்தனை மற்றும் ஆக்கபூர்வமான மற்றும் விமர்சன சிந்தனை போன்ற புதிய முறைகளை அறிந்திருக்கும் போது அவர்கள் எதிர்காலத்திற்காக இளைஞர்களை மிக எளிதாக வடிவமைக்க முடியும் நண்பர்களே இந்தியாவின் ஆசிரியர்கள் எந்த ஒரு உலகளாவிய தரத்தையும் நிறைவு செய்யும் திறனை கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கென்று ஒரு சிறப்பு மூலதனத்தையும் கொண்டுள்ளார்கள் அவர்களது இந்த சிறப்பு மூலதனம் இந்த சிறப்பான வலிமை அவர்களுக்குள் இருக்கும் இந்திய கலாச்சாரம் மேலும் எனது இரண்டு அனுபவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் பிரதமராக முதன்முறையாக பூட்டான் நாடு சென்றபோது அங்குள்ள அரச குடும்பத்தினர் அங்குள்ள அரசாங்க அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மிக பெருமையாக சொன்னார்கள் முன்பு கிட்டத்தட்ட அனைத்து ஆசிரியர்களும் இந்தியாவிலிருந்து இங்கு வந்து இங்குள்ள தொலைதூர பகுதிகளில் நடந்தே சென்று கற்பித்தார்கள் என்று ஆசிரியர்களை பற்றி பேசும்போது பூட்டானின் அரச குடும்பத்தினரும் அங்குள்ள ஆட்சியாளர்களும் மிகவும் பெருமை கொண்டார்கள் அவர்களின் கண்கள் பிரகாசித்தன நான் சவுதி அரேபியாவுக்கு சென்று அங்குள்ள சவுதி அரேபியாவின் அரசரோடு பேசிக் கொண்டிருந்த போது அவர் என்னிடம் பெருமிதம் பொங்க குறிப்பிட்டார் இந்தியாவின் ஆசிரியர்கள் எனக்கு கற்பித்தார்கள் என் ஆசிரியர் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்றார் பாருங்கள் ஆசிரியர்களை பற்றி யார் எங்கு சென்றாலும் என்ன உணர்வினை தங்கள் மனதிலே தாங்கிக் கொண்டுள்ளார்கள் என்பதை நண்பர்களே எங்கள் ஆசிரியர்கள் தங்கள் வேலையை வெறும் தொழிலாக மட்டுமே கருதவில்லை அவர்களுக்கு கற்பிப்பது என்பது ஒரு மனித உணர்வு புரிதமான மற்றும் தார்மீகமான ஒரு கடமை அதனால்தான் ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே தொழில்முறை உறவு கிடையாது ஆனால் குடும்ப உறவு உருவாகிறது மேலும் இந்த உறவு வாழ்நாள் முழுமைக்கும் நீடித்திருக்கிறது நாம் நவீன கல்வி சூழல் அமைப்புக்கு ஏற்ப நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சாத்தியங்களை வாய்ப்புகளாக மாற்றவும் வேண்டும் இதற்காக நாம் தொடர்ந்து புதுமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் கற்றல் கற்பித்தல் செயல்முறையை நாம் தொடர்ந்து மறுவரையறை செய்து மறு வடிவமைப்பு செய்ய வேண்டும் நீங்கள் இதுவரை காட்டிய உணர்வு அதனை அதிக உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதிக ஊக்கத்தையும் அளிக்க வேண்டும் என்ன சொல்லப்பட்டது தெரியுமா ஆசிரியர் தினத்தை ஒட்டி இன்று முதல் செப்டர் பதினேழு வரை நம் நாட்டில் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது என்று ஒரு படைப்பாளி உருவாக்குபவர் ஏழாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை வெவ்வேறு தலைப்புகளில் பயிலரங்கங்கள் கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்கிறீர்கள் இது ஒரு நல்ல முயற்சி நாடு முழுவதிலுமிருந்தும் பல ஆசிரியர்கள் வல்லுநர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் ஒன்றாக கூடும்போது சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவம் மேலும் மகத்துவமும் முக்கியத்துவமும் பெறுகிறது உங்கள் ஒட்டுமொத்த சிந்தனை தேசிய கல்விக் கொள்கையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு பெரிய அளவிலே உதவிகரமாக இருக்கும் நான் விரும்புவதெல்லாம் என்னவென்றால் இதே போல உங்கள் நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ளூர் மட்டத்திலே நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த திசையில் அனைவருடைய முயற்சிகள் நாட்டின் உறுதிப்பாட்டிற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று நான் உறுதிபட நம்புகிறேன் அமிர்த மகோத்சவத்தில் நாடு தீர்மானித்திருக்கும் இலக்குகளை நாம் ஒன்றிணைந்து ஒன்றுபட்டு அடைவோம் இந்த நல்வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகள் வாழ்த்துக்கள்